இனி வருவது விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதற்கு மாநில அரசின் கடுமையான முயற்சியே காரணம் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் பேசிய அவர் இதை தெரிவித்தார். கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் வார் ரூம் அமைத்து தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். கொரோனாவால் உயிரிழந்த 49 குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியிருப்பதாகவும் பத்திரிகையாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீட் உள்ளிட்ட தகுதித் தேர்வுகளிலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அண்மையில் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை தரவரிசை பட்டியலில் நாட்டிலேயே தமிழகம் மிகச்சிறந்த மாநிலமாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையில் தமிழகம் சிறந்து விளங்கும் நிலையில் மருத்துவம் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளுக்கு தமிழக மாணவர்கள் தகுதித் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை என அவர் கூறியுள்ளார். எனவே நீட் உள்ளிட்ட தகுதித் தேர்வுகளிலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்றும் +2 தேர்வுகளில் மாணவர்கள் எடுக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த ஆண்டு மேற்படிப்புகளில் சேர்க்கை நடைபெற அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு 85,000 டோஸ் கோவாக்சின் மற்றும் 14,420 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி கையிருப்பு குறைந்து வரும் நிலையில் தேவையான தடுப்பூசிகளை தமிழகத்துக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மத்திய அரசுக்கு அவசர செய்தி அனுப்பியிருந்தார். தமிழக அரசு இந்த கோரிக்கையை ஏற்று ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்திடமிருந்து 85,000 கோவாக்சின் தடுப்பூசிகள் விமானம் மூலம் மத்திய அரசு சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ளது. இதேபோன்று மும்பையிலிருந்து சென்னைக்கு 14,420 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வந்து சேர்ந்துள்ளன. இந்த தடுப்பூசிகள் அனைத்தும் தமிழகத்தின் பல்வேறு தடுப்பூசி மையங்களுக்கு தேவைக்கேற்ப பிரித்து கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் நபாம் துகி மீது சிபிஐ புதிதாக ஊழல் வழக்கு பதிவு செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் 2011 முதல் 2016 வரை துகி முதல்வராக இருந்துள்ளார். அதற்கு முன்பு அவர் மாநிலத்தின் பல்வேறு துறை அமைச்சர் பதவிகளையும் வகித்தார். ஏற்கனவே 2019 அவர் மீதும் அவரது சகோதரர் நபாம் தகம் மீதும் அரசு திட்ட பணிகளுக்கு விதிகளை மீறி டெண்டர் ஒதுக்கீடு செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. 2017 அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது 11 அரசு ஒப்பந்தங்களை தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் வேண்டியவர்களுக்கு ஒதுக்கியதாகவும் அவர் மீது வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. 2005-2006 அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது அரசு கட்டுமான பணிகளில் முறைகேடு செய்ததாக சிபிஐ தற்போது புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது.